ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அந்த பவுலில் வந்து 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ அந்த சுகர் நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். சுகர் நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னொரு பவுலில் மில்க் பவுடர் வந்து 1 கப் எடுத்துக்கிட்டேன். அதுலேயே மலாய் வந்து நான் சின்ன கப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். மலாய்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பாலாடை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதிலே சுகர் சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜ் உள்ள ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துட்டு அதை ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ப்ரெட்டில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 10 ப்ரெட்ஸை இப்போது ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அதில் மில்க் பவுடரை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்போ மேலே ஒரு ப்ரெட் வச்சு ப்ரெட்டை வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க ஃபுல் சைடும். நான் டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஒரு பவுலில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை அந்த சுகர் சிரப்பில் ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணி எடுத்துட்டு எக்ஸஸ் ஆன தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சிட்டு இப்போ நல்லா அந்த கோகோனட்டில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு ஒரு பவுலில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம தடவி வச்சுருக்க எல்லா ப்ரெட்டையும் கோகோனட்டில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம். ஈஸியாக ப்ரெட் பாக்கெட் மட்டும் வச்சு குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு டெசர்ட் வந்து சூப்பராக பண்ணி கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.